second BCom accounting and finance. I'm telling about a review of Wings of Fires. Wings of Fires வந்து ரிலீஸ் ஆனது வந்து 1991 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கோட லைஃப் ஸ்டோரி வந்து அப்துல் கலாமோட லைஃப் ஸ்டோரி தான் இந்த புக்கில் எழுதியிருக்காங்க. இந்த புக்கில் வந்து அப்துல் கலாம் எந்த எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு அவர் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பி அ பாசிட்டிவ் மைண்ட் செட் வித் அ பாசிட்டிவ் பீப்புள்ஸ். எப்போவுமே பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும்னு தான் அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட்டும் பாசிட்டிவ் பீப்புள் இருந்தால் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அவரோட ஃபேமிலி சரௌண்டிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்கில் கூட அவர் எவ்வளோ தான் அவர் நெகட்டிவாக பேசினாலும் அவர் எப்போவுமே பாசிட்டிவாக இருந்ததுனால தான் அவர் வந்து ஒரு சயின்டிஸ்டாக இருக்கார். அண்ட் ஹாவ் ட்ரீம்ஸ் அண்ட் பிலீவ் யுவர் செல்ஃப். அப்துல் கலாம் எப்போவுமே ட்ரீம்ஸ் கனவு காண சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கனவு வந்து அவர் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு இருக்கிற கனவு அவர் வந்து அச்சீவ் பண்ணதுனால தான் நம்ம எல்லோரையும் கனவு காண சொல்லியிருக்காரு. அண்ட் வந்து எப்போவுமே கனவு காண நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் கனவு காண்றதுக்கு அந்த கனவை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஸ்டே ஸ்ட்ரகிள் பி அ பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு பெஸ்ட்டாக வரணும்னா ஸோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும். அவரோட சின்ன வயசுலேருந்து அவரோட ஃபேமிலி வந்து ஒரு மீனவர்கள் ஜாதி தான். ஸோ அவரோட ஸ்கூலில் அண்ட் காலேஜில் எல்லாத்துலேயும் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் படிச்சிருக்காரு. அதனால தான் வந்து அவர் ஒரு பெஸ்ட் மேனாக அப்படின்ட்டு இருக்காரு. அண்டு பி ஹம்பிள் அண்ட் ஸ்டே சிம்பிள். பி ஹம்பிள் எப்போவுமே வந்து எவ்வளோ பேர் உயரத்துக்கு போனாலும் அவர் எப்போவுமே வந்து சிம்பிளாக இருப்பார். சயின்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி நம்மளும் எவ்வளோ பேர் உயரத்துக்கு போனாலும் எப்போவுமே சிம்பிளாக ரொம்ப ஸ்டேபிளஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்ட்டு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்னால் வந்து இப்போது அவரை சுற்றி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்திருந்தாலும் அவர் வந்து அதை பாசிட்டிவாக மாற்றிடுவார். அவர் வந்து அவர் இது கட் பண்ணுற அப்துல் கலாமோட மைண்ட் செட் வந்து அவருக்கு எப்பவுமே ஏரோட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆகணும்னு தான் ஆசை இருக்குது. ஸோ அவர் வானத்தில் என்னென்னலாம் பறக்குது, எப்படி பறவைங்களாம் எப்படி பறக்குது, வானத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது தான் அவர் யோசிச்சுட்டே இருந்தார். ஆனால் அவர் கனவும் அதுவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து அவர் வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஏரோட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது அவர் வந்து ஒரு ப்ரோட்டோகால் கண்டுபிடிச்சாராம். அந்த ப்ரோட்டோகாலை வந்து ஃபர்ஸ்ட் அது வந்து அக்செப்ட் பண்ணலையா அவங்க இதுவில். அதுக்கப்புறம் வந்து அவர் ஐஎஃப்எஸ்ஆரில் ஒர்க் பண்ணும்போது அவர் அந்த சீஃப் பார்த்துட்டு நீங்கள் இந்த ப்ரோட்டோகாலை செய்யுங்க, அது வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ தடவை தான் ஃபெயிலியர்ஸ் ஆனாலும் பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் நம்ம எப்படியாவது ஒரு இடத்துல வந்து சக்ஸஸ் ஆகிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அண்ட் வந்து அவர் சின்ன வயசுலேருந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. பிகாஸ் வந்து அவர் அப்பா வந்து மீனவர்கள். ஸோ அதனால் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து அவர் வெளியில் தான் உட்கார வச்சு படிப்பு சொல்லி தருவாங்களாம். அண்ட் வந்து காலேஜ்லேயும் அப்படி தான் நடந்திருக்கு. அவர் வந்து காலேஜில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்காரு. ப்ரைம் மினிஸ்டர் ஆகும்போதும் கூட ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவர் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. அண்ட் வந்து அப்துல் கலாம் வந்து கனவு ட்ரீம் கனவு காண சொன்னதுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு அப்துல் கலாமை ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து கனவு காண சொல்லியிருக்காருன்றதுனால அவர் வந்து சின்ன பசங்க கூட எப்போவுமே ஈக்குவலாக அப்படின்னு பேசுவார். சயின்டிஸ்ட்டு அண்ட் ப்ரைம் மினிஸ்டர்ன்ற ஒரு இது இல்லாமல் அவங்க பசங்க கூட எப்போவுமே ஈக்குவலாக பேசுவார். அண்ட் வந்து லாஸ்ட் மினிட் கூட அவர் வந்து ஸ்டேஜில் நம்மளுக்காக பேசி தான் வந்து அவரோட லைஃப் ஜேர்னியை முடித்தார். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கார். அண்ட் எப்போவுமே வந்து அவர் சிம்பிளாக இருப்பார். ரொம்ப பெரிய இதுவாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அவர் எப்போவுமே வந்து ட்ரீஸு இதெல்லாம் வந்து வளர்க்க சொல்வார். ட்ரீம்ஸ் அவர் சின்ன வயசில் கனவு காணது தான் வந்து எப்போவுமே வந்து சின்ன வயசில் வந்து வானத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத தான் அவர் வந்து எப்போவுமே யோசிச்சுட்டே இருப்பாராம். அதனால தான் வந்து அவருக்கு ஏரோட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஆகிறோன்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அவர் மைண்ட் செட் வந்து எப்போவுமே ஏரோட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆகணும்னு தான் ஆசை. பிகாஸ் வந்து அவர் வானத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது, பறவைங்கள்லாம் எப்படி பார்க்குது அப்படின்றதெல்லாம் அவர் யோசிச்சார். சின்ன வயசுலேருந்து அவரோட ட்ரீம்ஸும் அதுவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து அவர் வந்து ஸ்பேஸ் ஷிப்ஸ் சயின்டிஸ்ட் ஆகணுன்றது அவர் வந்து அச்சீவ் பண்ணார். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் வந்து ஒரு ட்ரீம் இருக்கணும். அந்த ட்ரீமை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாலும் சரி, எவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்தாலும் நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணுன்றது தான் அவர் இந்த புக்கில் சொல்ல வர இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரோட ஸ்டோரி இருக்கு நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். எல்லாருக்கும் வந்து கனவு காண்றது அண்ட் அந்த கனவை அச்சீவ் பண்ணுறதுக்கான தைரியமும் பிலீவ்னஸும் இந்த ஸ்டோரியை படித்தா உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிடும். அண்ட் ட்ரீம் டுமாரோ, ட்ரீம் டுடே அண்ட் ட்ரீம் யுவர் ட்ரீம் கேன் பி கம்ஸ் டுமாரோ. Thank you.